சுவைவர்ஸ், வெல்கம் டு ஆர் சுவை ஃபுட் பேலஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு அட்டகாசமான டிஷ் தான் செய்ய போகிறோம். இது அட்டகாசம்னு சொல்கிறத விட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்னே சொல்லலாம். அப்போல்லாம் நம்ம ஆயா கையால் அவங்க மணக்க மணக்க அப்படியே மீன் குழம்பு செஞ்சுட்டு, அது கூட மீன் வறுவல் செஞ்சு, புழுங்கலரிசி சாதம் இருக்குங்க, அந்த சாதத்து மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த குழம்பையும் ஊற்றிட்டு அப்படியே உண்டை பிடிச்சிட்டு அந்த வறுத்த மீனையும் ஒரு பீஸ் வச்சுட்டு அப்படியே உண்டை சோறு தருவாங்க பாருங்களேன். அது எவ்வளோ சாப்பிட்டாலும் உள்ளே போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா விளையாடிட்டு வந்து ஆயா கையால் சாப்பிடும் போது அந்த ருசிக்கு வந்து ஒரு விலையே இல்லைன்னு சொல்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ஆயா கையால் உண்டை சோறு சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு, அதுவும் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம கொடுவா மீன் எடுத்திருக்கோம். கொடுவா மீன்னால் நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அந்த கொடுவா மீனுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த தலை தாங்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அந்த கலருமே அவ்வளோதான், கருப்பு கலரில் இருக்கும். அதை தான் நிறைய பேர் கொடுவா மீன் தராங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்து வாங்கினோன்னா அந்த கலர் வந்து அப்படியே கோல்டு கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த தலைக்கிட்ட, அந்த தலை கழுத்துக்கிட்டலாம், காதுகிட்டெல்லாம் அப்படியே கோல்டு கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதோடய மண்டை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது ஷேப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொடுவா மீனுனாலே அதோடய தலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கணும். இப்போது இந்த கல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த தலை அதையுமே சேர்த்து தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அந்த தலை வாலெல்லாம் குழம்பு செஞ்சிடலாம். இந்த நடுப்பகுதியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ முதல்ல மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் அதோட உப்பு காரெல்லாம் நல்லா ஏறி சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 20 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 10 காம்பு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. அந்த வேரை மட்டும் எடுத்துகிட்டு, அழுகின இலை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துட்டு அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்ல காரமான மிளகாத்தூளாக இருந்துச்சுன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து அந்த விழுதையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க, அப்படியே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை அப்படியே கலந்துடலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் தான் அந்த உப்பு காரெல்லாம் வந்து நல்லா அந்த மீனுக்குள்ளே இறங்கி வரும். இப்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை அப்படியே இதில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அந்த மீனை இப்படி பெண்ட் பண்ணி தேய்க்கும் போது அந்த உள்ளெல்லாம் உப்பு காரம் வந்து நல்லா இறங்கி வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா வளைச்சி வளைச்சி எல்லா பக்கம் மசாலாவை நல்லா உள்ளே ஸ்ப்ரெட் பண்ண பிறகு மேலே லைட்டாக வழித்து விடுங்க. கொஞ்சமாக இருக்கணும், அந்த பட்டும் படாமல் இருக்கணும், அந்த மாதிரி வழித்து விட்டுடலாம். இப்போது இது மாதிரி எல்லா மீனையுமே நம்ம கலந்துடலாம். கலந்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் சைடில் வச்சிட்டோன்னா அப்புறமா நல்லா உப்பு காரம் ஏறி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம குழம்பையே முடிச்சுட்டு கடைசியாக இந்த மீனை வந்து வறுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம். இது மூடி போட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல குழம்புக்கு ஒரு அரை எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொத்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 30-40 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 30 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இதில் இஞ்சி எதுவும் சேர்க்கலை. தக்காளி, நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில் இருந்தால், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குன்னா ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு அளவு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் அதிகமாக இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். மிளகு குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், சீரகம் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நீங்கள் அம்மியில் அரைச்சாலும் ஓகே, மிக்சியில் அரைச்சாலும் ஓகே. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டோம். இது கூட நம்ம புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு பாதி மாங்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்ச விழுதை வந்து அப்படியே கொட்டிடலாங்க. பாட்டியெல்லாம் அந்த மண்சட்டி இருக்கும், அந்த மண்சட்டியில் வந்து நம்ம அரைச்ச விழுது, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் புளி, கரைச்சல், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே கொதிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுருவாங்க. நல்லா கொதிச்சு வரும்போது அந்த மாங்காய் போட்டு, மாங்காய் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக மீன் சேர்த்து 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிட்டாங்கன்னா அப்படியே மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அதே மெத்தடு தான் நம்ம இப்போ கடாயில் செய்கிறோம், அவ்வளோதான். இப்போது அந்த தக்காளி விழுதுலேயே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகாத்தூள்லேயே நம்ம தனியாகவும் போட்டிருக்கோம், அதனால. இல்லை நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறீங்கன்னா 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் புளி கரைச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர நேரத்தில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும், இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா இந்த நேரத்தில் மாங்காய் வந்து சேர்த்துடலாம். புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும், அப்போ தான் நம்ம மாங்காய் போடும்போது அது ஈக்குவல் ஆயிரும். இந்த நேரத்தில் நம்ம மாங்காய் சேர்க்கலாங்க. மாங்காயெல்லாம் அந்த கொட்டையெல்லாம் அந்த குழம்புல சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ மாங்காய் சேர்த்துட்டோம். இந்த மாங்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சு வரணும். முடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு பார்த்தா அந்த மாங்காய் வந்து பாதி வந்து குக் ஆகிட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை வந்து சேர்த்துடலாங்க. மீன் அதோட தலை, வால் பகுதி இது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து சேர்க்குறோம். பாருங்களா, அந்த கண் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மீனோட கண். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதுள்ளே சேர்த்துட்டோம். இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வேக விடக்கூடாது, வெறும் 5 நிமிஷம் தான். அதே நேரம் கரண்டி போட்டு நல்லா கலரிட்டே இருக்காதிங்க, மீன் வந்து சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். சும்மா ஒரு வாட்டி அந்த எல்லா குழம்பும் அந்த மீன் பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு இதை மூடி போட்டுடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணியும் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாளி போட்டு இதில் கொட்டிட்டு இதை மூடிட்டோன்னா குழம்பு ரெடி ஆயிடும். அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய்னா எந்த எண்ணெயாச்சும் ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு மிளகாய் சேர்த்து அப்படியே எடுத்து இதில் கொட்டிடலாங்க. கொட்டிட்டு இது மேலே ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டிங்கன்னா அந்த அரோமா வந்து அப்படியே உள்ளவே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறமா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மீனை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் மீன் வந்து தவா ஃப்ரை பண்ணுறேன், ஆயில் ஃப்ரை கூட பண்ணலாம். நான் தவா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு 2 மீனாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மீன் வறுக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டி எதுவும் போடாமல் விட்டிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரும். அந்த நேரத்தில் ஸ்டவ்வை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும் போது அந்த பீஸ் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் கட்டியாகும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சூ பண்ணுறது கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாறிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பும் மீன் வறுவலும் தயாராகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்களேன். செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அட்டகாசமான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.